ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு ஆல் இந்தியா என்ஐஆர்எஃப் ரேங்குடு இன்ஸ்டியூட். அழகான சுற்றுச்சூழலில் தரமான கல்வியோட மிக சிறப்பான கம்பெனிகளில் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தருகின்றன. பிடெக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், பிடெக் ஐடி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைன் மூலம் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே சேரவும், பலமான கல்வி வாழ்வை பெறவும். நெட்டிவி ஃபார் யூ பார்த்துக் கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அஸ்வின், அவங்க அதுக்கப்புறம் பவித்ரா, தர்ஷா குப்தா, ஸோ அது அப்படியே வந்து ஒரு லிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து மனசில் அந்த பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் நிக்க வைக்கிற ஒரு ஷோவாக வந்து குக்கு வித் கோமாளி வந்து மாறிடுச்சு. அண்ட் குக்கு வித் கோமாளி பார்த்திங்க அப்படின்னா பல பேரோட வாழ்க்கையும் வந்து மாறிடுச்சு மாத்திருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். புகழ் பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, பாலா பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அஸ்வின் குமார் அவர் பார்த்தீங்கன்னா பல படங்களில் ஹீரோவாக கமிட் ஆகிட்டு இருக்காரு, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஹீரோவாக கமிட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதோட சீசன் 3 எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கோ. எஸ், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ குக் வித் கோமாளியோட சீசன் 3 பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்க போகிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தோட எண்டில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. எப்போவுமே வந்து விஜய் டிவி வந்து ஒரு ஹைப்பை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பிக் பாஸ் ஷோவை ஓட விட்டு அந்த ஹைப் இருக்கும் போதே அப்படியே பார்த்திங்க அப்படின்னா குக் வித் கோமாளியை ஆரம்பிப்பாங்க. அதாவது பிக் பாஸ் முடிகிறதுக்கும் குக் வித் கோமாளி ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செப்டம்பரில் பிக் பாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து நடக்கும். ஸோ அக்டோபரோட எண்டில் குக்கு வித் கோமாளி சீசன் 3 ஆரம்பிக்க போறாங்க. சோ நம்ம ஒரு ஒரு சைடு பாத்தீங்க அப்படினா பிக் பாஸும் பார்க்க போறோம், ஒரு சைடு பாத்தீங்க அப்படினா குக்கு வித் கோமாளியோட சீசன் 3 வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படினு வந்து நான் நினைக்கிறேன். சோ இதுல இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி மணிமேகலையும் பாத்தீங்க அப்படினா தர்ஷன் கூட ஆங்கரிங் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்து கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது தெரியல, பட் அக்டோபர் எண்டில் சீசன் 3 குக்கு வித் கோமாளி வந்து பார்க்க போறோம். எஸ் குறிப்பா நான் ரொம்ப வெயிட் பண்றது வந்து அப்பாங் பார்க்க தான், அப்பாங்கையும் வெங்கடேஷ் பட் சாரையும் வந்து பார்க்கிறதுக்கு தான். எஸ் ரெண்டு பேருமே அவ்வளோ க்யூட் அண்ட் செம்மையான என்னோட ஃபேவரட். எஸ் ஒரு ஷோ பற்றி இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னாலே அதோட வெற்றி என்ன அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி தெரியும். அதோட சீசன் 3 வரப்போகுது. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரப்போகிற T20 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீமோட ஓப்பனிங் பேர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 பேர் ஆப்ஷன் வந்து தரேன். அதில் வந்து நீங்கள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு போடணும். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பை ஃப்ரம் திஸ் விஜே மணி.